மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரான தளபதி அவர்களுக்கு என் பணிவான வணக்கம். இந்த வீடியோவின் நோக்கம், 30 ஆண்டு காலமாக நான் கழகத்தில் பணியாற்றி வருகிறேன். திருத்தணி ஒன்றிய மகளிரணி அமைப்பாளராக இருந்து திருவள்ளூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் மகளிர் தொண்டரணி அமைப்பாளராக 10 ஆண்டு காலம் பணியாற்றினேன். எதிர்கட்சியில 10 ஆண்டு காலம் மாவட்ட மகளிரணி அமைப்பாளராக நான் பணியாற்றினேன். தலைமை கழகம் அறிவித்த ஆர்ப்பாட்டம், போராட்டம், இடைத்தேர்தல் அத்தனையிலும் நான் மகளிரணி கொண்டு போய் சீரோடு பணியாற்றியிருக்கிறேன். தலைமை கழகம் மகளிரணிக்கு அறிவித்த ஆர்ப்பாட்டமாக இருக்கட்டும், போராட்டமாக இருக்கட்டும், கேஸ் வேலையை கண்டித்த ஆர்ப்பாட்டம் இருக்கட்டும், என்னோட தலைமையேற்று நான் நடத்தியிருக்கிறேன். இன்றைக்கு ஆளுங்கட்சி வரும்போது மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் நான் மாற்றப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிற மகளிரணிகள் அத்தனை பேரும் மாற்றப்படவில்லை, ஏதோ ஒரு சிலர் தான் மாற்றப்பட்டார். ஆனால் நான் இன்னைக்கு அவரிடம் மாற்றப்பட்டிருக்கிறேன். கழகத்தான் என் மூச்சு என்று நான் பணியாற்றி வருகிற மகளிரணி திருவள்ளூரில் ஒருங்கிணைந்த மாவட்ட கழக செயலாளர் இன்றைக்கு இருக்கிற அத்தனை பேரிடமும் என்னை பற்றி கேட்டுப்பார்கள். நான் கட்சிக்கு வேலை செய்யலையா, கட்சிக்காக நான் உழைக்கலையா, நான் கட்சியில ஏதாவது தவறு பண்ணனா, கட்சி வேலை தான் மட்டும்தான் என்னோட உயிரினு நான் வாழ்ந்துட்டு இருக்கிற ஆளை என்னை மாத்திருக்கிறார். அவர் சொன்ன ஒரு காரியம் நான் செய்யவில்லை என்று சொன்னார். என்ன காரியம் என்று கேட்டால், அவர் என்னும் தகாத முறையில் நடந்து கொள்ள ஆசைப்பட்டார். அவர் அதுக்கு என்னோட மகளிரணியெல்லாம் போன் நம்பரை கொடுத்து என்ன பேசவே என்று சொன்னார். அவங்களெல்லாம் என்னோட ஆசைக்கு இணங்கவே என்று சொன்னார். நீ எனக்கு இணங்க வேண்டும் என்று சொன்னார். அந்த மாதிரி கேவலமான பழப்பை நான் பழைக்க மாட்டேன் என்று சொன்னேன். கழகத்துக்கு பணியாற்ற வந்தோம், நாங்கள் நல்ல குடும்பத்தை சார்ந்தவர்கள். கழகத்தில் பெண்கள் வந்தா எல்லாரும் அந்த மாதிரி இருப்பாங்கன்னு நீ நினைக்க முடியுமா? பெண்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் நீ பாதுகாப்பு கொடுக்குற இடத்துல இருக்கிற, நீயே வந்து எங்களுக்கு மகளிரணிக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தலை ஏற்படுத்தலாமா? நான் இதை தலைவரிடம் கொண்டு போய் சொல்லுவேன் என்று சொன்னேன். உன்னை அடிப்படை உறுப்பினராக இந்த எடுத்துருவேன், உன்னை கட்சி விட்டு எடுத்துருவேன், உன்னை ஒழிச்சிடுவேன் என்று அவர் மிரட்டினார். அவர் ஏன் என்னை மிரட்ட வேண்டும்? நான் அப்போதும் நான் கழகத்துக்காக வேலை செஞ்சேன். திராவிட முன்னேற்ற கழக ரத்தம் என் உடம்பில் ஓடுகிறது, நான் தலைவரை சந்திப்பேன் என்று நான் தலைவரிடம் போக வேண்டும் என்று அறிவாலயம் சென்றேன். தலைவர் அவர்களை பார்க்க வேண்டும் என்று போகும்போது தலைவர் அவர்களை நான் பார்க்க முடியவில்லை. அந்த காரணத்தினால் 2ஆம் கட்ட தலைவரிடம் கடிதம் கொடுத்து மாவட்ட கழக செயலாளர் எனக்கு மாவட்ட மகளிரணி பொறுப்பு வழங்க மாட்டேன் என்று சொன்னார். அவர் சொன்ன காரியங்களை நான் உங்களிடம் நேரில் சொல்கிறேன், நீங்கள் உடனே அவரை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டும் என்று சொன்னேன். அவங்க யாரும் 2ஆம் கட்ட தலைவர்கள் விசாரிக்கவில்லை என்று நான் நினைக்கிறேன். அவர் மறுநாள் பார்த்தா முரசிலில மாவட்ட மகளிரணி அமைப்பாளர் என் பேர் மாற்றப்பட்டு வந்தது. அவர் சொன்ன வேலைக்கும் அவர் கேட்ட என் மேல ஆசைப்பட்டார், அதுக்கு நான் அவரோட இணை கொடுக்கவில்லை என்று அவர் என்னை மாற்றினார். இது எந்த விதத்துல நியாயம்? இன்னைக்கு அணிகள் எல்லாம் போட்டாங்க. இந்த அணிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா உறுப்பினர் கார்டே இல்லாதவங்களுக்கு எல்லாம் பொறுப்பு போட்டிருக்கிறாரு. அதிமுக இருக்கிறவனுக்கு பொறுப்பு போட்டிருக்கிறாரு. திருத்தணி ஒன்றியத்தில் இருக்கிற மகளிரணி 10 ஆண்டு காலம் எதிர்கட்சியில வேலை செஞ்ச மகளிரணி என்னை எடுத்திருக்கிறாரு. அதே திருத்தணி ஒன்றியில விளையாட்டு மேம்பாட்டு துணை அமைப்பாளராக ஒரு தம்பியை போட்டிருக்கிறாரு. அதே என் ஒன்றியத்தில் அந்த தம்பிக்கு எத்தனை வருஷம் உறுப்பினர் கார்டு இருக்குது, அதை நீங்க தலைவர் அவர்கள் கவனிக்க வேண்டும். என்ன மாதிரி 30 ஆண்டு காலம் அவர் உறுப்பினர் கார்டு வைத்திருக்கிறாரா? அவருக்கு எப்படி பொறுப்பு வழங்கப்படும்? அவர்கிட்ட பணம் வாங்கி கொண்டு அவர் பொறுப்பை போட்டார். அதே மாதிரி அமமுக கட்சியில் திருவள்ளூரில் இருக்கிற ஒரு தம்பிக்கு தகவல் நுட்பணியில அவர் பொறுப்பு போட்டார். ஒரே திருத்தணி ஒரே ஒரு ஒன்றியத்துல 3 பேருக்கு அவர் பொறுப்பு போட்டிருக்கிறார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரே குடும்பத்துல 2 பேருக்கு பொறுப்பு போட்டிருக்கிறார். இவர் கட்சி நடத்துறது இதாமா? ஒண்ணுமே புரியல எங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் அவரு பொறுப்புகளை போட்டுட்டு கழகத்துல அவருக்கு சட்டமன்ற உறுப்பினரா தலைமை கழகம் அவர் அறிவிச்ச போது அவங்கவுங்க கட்சிக்காரங்கெல்லாம் அவங்க வேர்வை சிந்தி ரத்தத்தை சிந்தி அவரோட பணியாற்றணும், அவங்களுக்கெல்லாம் அவரு இந்த பொறுப்பை போடல. எல்லாரையும் பொறுப்பு அவர் பாட்டினா உக்காந்துன்னு பணம் கொடுக்குறவங்களுக்கு தான் நான் பதிவு போடுவேன், நானே பணம் கொடுத்துட்டு தான் பதிவாயிருந்தேன், நீ என்ன என்ன கேக்குறேன்னு சொல்றாரு. இந்த மாதிரி அவரு நீ என்ன நான் என்னன்னு கேக்குற வார்த்தை எல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த மாதிரி எல்லாம் இவர் இந்த மாதிரி பொறுப்புகள் எல்லாம் மாத்தி மாத்தி போட்டிருக்கிறாரு. இதெல்லாம் உறுப்பினர் கார்டே இல்லாதவங்களுக்கு அவர் எப்படி பொறுப்பு போடுறாருன்னு நான் கேக்குறேன். இதுக்குதான் இவர் மாவட்ட கழக செயலாளராக உட்கார்ந்துருக்கிறாரா? அதனால தலைவர் அவர்கள் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும். தலைவர் அவர்களுடைய கவனத்துல இந்த வீடியோ போகும் வரை நான் தொடர்ந்து இந்த வீடியோவை பதிவிட்டு கொண்டுதான் இருப்பேன். வர பாராளுமன்ற தேர்தலில் நம்ம மக்களை எப்படி சந்திப்போம், எப்படி வாக்குகளை சேகரிப்போம் என்று அவர் சிந்திக்கவில்லை. மகளிரணியான நான் மாவட்ட மகளிரணி அமைப்பில் இருந்த எனக்கே அவரிடம் பாதுகாப்பு இல்லை. என்னோட மகளிரணியை கொண்டு போய் நான் எப்படி வாக்குகளை சேகரிப்பேன் என்று தலைவர் அவர்கள் கவனிக்க வேண்டும். அதே போல் இன்றைக்கு இந்த வீடியோவை பதிவிடுகிற நோக்கத்தின் நிமித்தமாக என்னை அவர் மிரட்டுவார், என்னை பயமுறுத்துவார்,
எனக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்துவார், எனக்கு போன் கால்களை வைத்து மிரட்டுவார், பூனை கூசும்பு வேலைகளை அவர் செய்கிறதுல நம்பர் ஒன் மாவட்ட கழக செயலாளர் தலைவர் அவர்கள் இதை கூர்ந்து கவனித்து மாவட்ட கழக செயலாளர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சந்திரன் மேல நடவடிக்கை எடுத்து அவரை விசாரிக்க வேண்டும் என்று மாவட்ட மகளிரணி சார்பாக நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐகனை கிளிக் செய்யுங்கள்.